بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. الله في نور يا رلال ஆரம்ப மாக கொஞ்சம் மைக் ஓப் பண்ணுங்களோ நான் பேச சொல்ற டைமுக்கு மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணுங்க மைக் கொஞ்சம் மைக் எல்லாரும் ஓப் பண்ணி வைங்க بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد الله نوري يا أرلال أبنوري يا ويدتي نل مريلي ஓத வேண்டும் தஜ்வீதோடு அதனை கற்று பூரண நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் எல்லாம் இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா நம்முடைய எண்ணங்களை சீராக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்களை அப்படியே நிறைவேற்ற வேண்டும். நாம் கற்கின்ற கல்வி அல்லாஹுடைய கல்வி, எனவே நம்முடைய எண்ணங்களை ஆரம்பமாக நாம் சீர் செய்ய வேண்டும். அதே போல புதியதோர் வகுப்பு முதலாவது நாளிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய வகுப்பு இந்த தஜ்வீத் கற்கை சம்பந்தமாகவும் அந்த பாடம் பற்றிய அறிமுகம், அதே போன்று அல் குர்ஆனுடைய சிறப்புகள், இந்த விடயங்களை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால நம்ம எல்லோருமே ஒரு வகுப்புல நாம் இருக்கிறோம். நமக்குள்ளுக்கு வந்துட்டு ஒரு அறிமுகம் ஒன்று நமக்குள்ள தேவை. அந்த வகையில ஆரம்பமாக நான் என்ன செய்யறேன், என்ன வந்துட்டு அறிமுகப்படுத்துறேன், அதுக்கு பின்னால ஒவ்வொருத்தருமே என்ன செய்யுங்க, அவர் அவரை வந்துட்டு அறிமுகம் செய்யுங்க. ஓகேவா? ஓகே, நான் வீடியோவையும் போடுறேன். ஏழுமா இருந்தால் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, அவங்களோட வீடியோவை அறிமுகம் செய்கிற பொழுது போடுங்க. பாப்போம். எந்த பேர் வந்து சாஜிதீன். நான் வந்து இப்போதைக்கு ரியாதில் இருக்கிறேன். கல்வி தலைமையை பார்க்குற பொழுது மாஸ்டர் டிகிரி செஞ்சிட்டு இருக்கிறேன். ஒன்று ஸ்ரீலங்கா பேராதனை யூனிவர்சிட்டி, ரெண்டாவது சவுதியில் இருக்கிற அல் இமாம் முகமது பின் சவுத் யூனிவர்சிட்டியில் ரெண்டு இடத்தையும் மாஸ்டர் செஞ்சிட்டு இருக்கிறேன். என்னுடைய டிப்ளமா அதே போன்று என்னுடைய பிஏ எல்லாமே வந்து ரியாத் யூனிவர்சிட்டி தான். அதே போல மதரசாவில் ஓதினது இலங்கையில் சஹ்வா அரபு கல்லூரி பாலமுனையில். எனது ஊர் நிந்த ஊர் அம்பாறை மாவட்டம். இப்போதைக்கு நான் சவுதியில் இருக்கிறேன். இதுதான் என்னை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம். யாருக்காவது மேலதிகமான விஷயம் எதுவும் தேவைண்டா கேளுங்க, சொல்கிறேன். ஓகே, அடுத்த யாரு, ராஜிக் நினைக்கிறீங்களா? இருக்கிறேன். அஸ்ஸலாம் வலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் வந்து ராஜிக் மீரான். எனக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. நான் இங்க தமாம்ல இருக்கிறேன், சவுதியில. ஒரு சர்வீஸ் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், குரான் ஓரளவுக்கு ஓத தெரியும். ஆனால் தஜ்வீது முறைப்பட்டு நல்ல அம்சமா ஓதணுங்கிற ஒரு ஆவலில் நான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட சரி, ஓகே, பேசி முடிங்க. அதனால நம்ம வந்து ஆமா, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதான் சில நிறைய விஷயங்களை நானும் கத்துக்கிட்டேன். ஆனால் கண்டினியூவா என்னையால அட்டன் பண்ண முடியலை. ஆனால் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய ப்ரொனன்சியேஷன், நிறைய தஜ்வீதுலாம் நிறைய விட்டு போய் இருந்துச்சு. அதை நிறைய இந்த கிளாஸ் மூலமாக தான் வந்து அதை வந்து பார்க்க முடியும். ஏன்னா நம்ம தனியாக ஓதுனா கூட ஒரு ஒரு டீச்சர் மூலமாக ஒவ்வொரு இதையும் கரெக்ட் பண்ணால் தான் அதனுடைய கரெக்டான இது தெரியுது. என்ன தான் கிளாஸ் நம்ம ஆன்லைனில் நிறைய யூடியூப்பில் இருக்குது, நானும் அந்த ஒரு கரெக்டான கற்றல் நெறிதல் இல்லைன்னா அது கரெக்டாக பிடிக்க முடியல. அது நான் என் எக்ஸ்பீரியன்ஸில் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்ஷால்லா இன்னும் நல்ல தஜ்வீது முறைப்படி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ராஜிக் மீரான், நீங்க வந்து நம்மோட ஒரு 1 மந்த் நீங்க இருந்தீங்க போல இல்லையா, போன லெவல்ல? ஆமா ஆமா ஆமா, இருந்தேன். ஓகே, நல்லம்மா நல்லம். இல்ல, ராஜிக் மீரான் சொன்ன ஒரு விஷயம் உண்டு. என்னென்றால், எங்களோட முன்னைய பெட்சில கலந்து கொண்டிருந்தாரு. இடையில சில வேலை பழுக்கல ட்ரோப் ஆயிட்டாரு.
என்ன விஷயம் என்றால், இப்போதைக்கு நாம எடுக்கேஷன் சைட்ல யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது. எல்லா நோட்ஸ், எல்லா புக்ஸ், பிடிஎஃப் எல்லாமே வெப்சைட்ல இருக்குது, யூடியூப்ல இருக்குது. ஆனா நம்மளால அதை எல்லாத்தையும் எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டா முடியாது. ஒரு முறையான ஒரு கற்பித்தல் முறை ஒன்று தேவை, யாரா இருந்தாலும் சரிதான். பேசிக்க கொஞ்சம் நம்ம பிடிச்சாதான் அடுத்த விஷயங்களை தேடி படிக்கிறதுக்கு நமக்கு இலகுவா இருக்கும். உண்மையா இல்லையா? என்ன உண்மைதான். சொல்றீங்க? இன்டர்நெட்ல என்னதான் இருந்தாலும் அடிப்படையான சில விஷயங்களை நம்ம படிச்சுட்டு தான் அதுல போக வேண்டிய தேவை இருக்கு. ஓகே, நல்ல அல்லாஹ் பர்க்க செய்யட்டும் உங்களோட எண்ணங்களுக்கு. ராஜிக் மீர், அவங்களோட வீடியோ கொஞ்சம் போடலுமா? ஆ, நான் போடுறேன். ஓகே. ஓகே, ராஜிக் மீரான் என்ன சொல்லுங்க, திருநெல்வேலி இல்லையா? ஓகே ஓகேயா, ஜசாகல்லாஹ். நெக்ஸ்ட், இந்த கேலக்ஸி J7 ப்ரேம் யார் அது? பிரீமியம் யார்? கேலக்ஸி J7 யாரு? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களை பத்தி அறிமுகம் பண்ணி செய்யுங்களேன். நான் பாலமுனை, ஸ்ரீலங்கா. என் பேரு ஏஎம் கைஸ்கான். இந்த நம்மள இந்த குருவான திட்ட தெளிவான விளக்கத்தோட படிக்கக்கூடிய ஆசிரியர் நான் என்ன செஞ்சேன் முன்னெடுத்திக்கேன். இன்ஷால்லா இந்த வகுப்புல சேர்ந்து அத திறம்பட கற்கணும் என்று ஒரு என்ன செய்றீங்க? ஸ்டடி பண்றீங்களா அல்லது வர்க் பண்றீங்களா, அதையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் வேகன்சினா அந்த ஒரு பள்ளியில தான் நின்றுகிறேன். அதாவது நீங்க இமாம்? ஓம் ஓம் ஓம். எங்க, எந்த பள்ளி? ஃபாத்திமா பள்ளின்ட்டு. அப்படியா? ஓகே, உங்களோட வீடியோ கொஞ்சம் போடலுமா? ஓம் போடு. ஓகே. வீடியோ கிளியர் இல்லாமே, லைட் ஓபன், லைட் வெளிச்சம் இல்லையா? பவர் கட் இஷ்யூவா இல்லைன்னு? ஓம் பவர் கட் வந்து ஃப்ரீ ஆயிட்டு. கொஞ்சம் இப்போ போடுங்க பாப், மோத காடுங்க பாப். இப்போ கிளியரா சார்? இப்போ உங்களோட மோத வீடியோ உங்களோட மோத காட்டுங்க. பெக்லாம் விளங்குது நினைக்கிறேன் நான். ஆமாம். ஆ, ஓகே ஓகேயா. ஓகே 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 ஓகே. ஜசாகல்லாஹ். ஓகே, அடுத்து நஸ்லிம், முகமது நஸ்லிம். உங்களோட வீடியோ கொஞ்சம் போடலாமா? ஓகே ஓகே. ஜசாகல்லாஹ் கைரா, ஜசாகல்லாஹ் கைர். இலங்கையில பானந்துரை இல்லையா? ஓகே, நல்லா, ஜசாகல்லாஹ் கைர். அடுத்தது ரிஃபாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நான் இலங்கையில சாய்ந்தம் வருது இப்ப சவுதியில இருக்கிறேன் ஸ்டோர் கேல்பரா இங்க இருக்கிறேன் சவுதியில எங்கன்னு சொன்னி எங்க நான் ரியாத்ல அல் கராச்சில ரியாத்ல அல் கராச்சில ஓகே நீ ஓதினேன் சின்ன வயசுல ஓதிட்டு இருந்த மாதிரி எப்படியோ ஓதல் விடுபட்டதுல எனக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் யூடியூப் பிடிஏ பத்தி படிச்சு ஓதினேன் இப்ப எனக்கு ஓதல் புடிபட்டுட்டு பட் எனக்கு ஈஸியா மனநிலை செய்ய அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு இது ஒன்று கொடுத்துருந்தீங்க கைட் ஒன்று அதை எப்படி உங்கள்ட்ட அதுக்காக தான் நான் ஜாயின் ஆனேன் அப்ப நீங்க மனநம் செய்யணும் எதிர்பார்க்கறீங்களா தஜ்வீதோட ஓதணும் எதிர்பார்க்கறீங்களா ரெண்டும் நல்லம் தானே தஜ்வீத் ஓதிட்டு போக்குல ஆட்டோமேட்டிக்கா மனநம் செய்யும் நீங்க ஈஸியா எப்படின்னு சொல்லி சரி சரி அப்ப நீங்க வந்துட்டு நான் மோர் டைம் யூடியூப்ல நிறைய சூறாக்கள் ஓதித்தான் இப்ப ஓதல பிடிச்சிட்டு இருக்கிறேன் அடுத்தது ஓதுனா அது கரெக்டாங்கிறது இன்னொரு ஒரு உங்களோட எதிர்பார்ப்பு ஹிஃபுல்ன்றதுனால தஜ்வீத் உங்களுக்கு கரெக்ட்னா நீங்க கரெக்டா ஹிஃபுல்க்கு போயிடலாம் இந்த குரூப் விட நீங்க வேற குரூப் போலாம் சொல்றேன் எங்க அடுத்த குரூப் நான் உங்களை ஜாயின் பண்ணி விடுவேன் அதுக்குதான் கேக்குறேன் இல்ல ஃபர்ஸ்ட் இருந்து போயிட்டு பாப் மீனி நமக்கு நம்ம இடையில விட என்னென்ன இருக்கு தெரியாத விஷயங்கள் இதுல இருக்கல தானே எனக்கு உங்களோட வீடியோ கொஞ்சம் போடுறீங்களா பாப்போம் ஓகே ஓகே மஷா அல்லாஹ் ஓகே நல்லம் நல்லம் அடுத்தது அப்துல் கரீம் வலைக்கும் அஸ்ஸலாம் உங்களை கொஞ்சம் அறிமுகம் பண்ணி செய்றீங்களா எல்லாருக்கும் சுருக்கமாக ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர்ஸ் துபாயில நான் வேலை பார்த்துருக்கேன் அக்கௌண்ட்ஸ்ல நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறது இப்ப வந்து நமக்கு வந்து குரான் ஓரளவு ஓதுறது எழுத்துலாம் புரியும் பட் அந்த தஜ்வீது முறைப்படி எப்படி ஓதுறது அந்த மாதிரி எங்க நிறுத்தி எந்த அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அந்த சட்டங்கள்லாம் தெரிஞ்சதுக்காக இருந்தால் இதில் இன்ஷாலா ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா நோம்பு வர வருது நீங்கள் ஆரம்பிச்சுக்க நல்ல டைம் ஸோ இன்ஷால நோம்புல நிறைய ஓதுறதுக்கும் இது நிறைய ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு தான் இந்த இதில் சேர்ந்துருக்கேன் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் டேரக்ட் ஓகே ஓகே ஜிசாக்குல்லாஹ் கைர் ஜிசாக்குல்லாஹ் கைர் ஓகே அடுத்தது அந்த யூபி 291LF யார் அது யூபி இப்போ கத்தார்ல விளைஞ்சிட்டிருக்கிறேன் நார்மலா ஓத தெரியும் தஜ்வீத் தெரியாது உங்களை வீடியோ கொஞ்சம் போடுறீங்களா பாப்போம் தெரியுதா ஓகே ஓகே கிளியர் கிளியர் ஜஸாகல்லாஹ் கைர் ஓகே நல்லா ஓகே ஓகே எல்லாருக்குமே ஜஸாகல்லாஹ் கைர் நினைக்கிறேன் குரூப்ல ஒரு 12-13 பேர் மட்டும் ஜாயின் ஆயிருந்தாங்க 6 பேர் தான் கிளாஸுக்கு வந்திருக்கிறாங்க ஓகே நல்லா நம்ம அவங்க டைம் அடுத்த கிளாஸ்ல வந்தாங்கன்னால் நாம் என்ன செய்வோம் அறிமுகம் ஒன்று செய்வோம் மொத்தம் 15 பேர் ஜாயின் ஆயிக்கிறாங்க ஓகே நல்லா முதலாவதாக வந்து நம்ம சில விஷயங்களுக்கு ஒரு முடிவுக்கு வருவோம் அதாவது நம்ம அந்த கிளாஸை நம்ம கோல் பண்ணும் பொழுது வந்து ஞாயிறு திங்கள் ஞாயிறு செவ்வான்னு சொல்லி கோல் பண்ணியிருந்தோம் அதே போல் வகுப்பு டைமும் விவரம் மணித்தால் நம்ம போட்டிருந்தோம் ஆனால் எல்லாருமே வந்து வந்த எல்லாரையுமே நாங்கள் ரெண்டாக பிரித்தோம் பேசிக் என்று சொல்லியும்
தஜ்வீத் என்று சொல்லியும் நாங்கள் வந்து ரெண்டாக பிரித்தோம். அதனால் இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு 1 hour டைம், அவங்களுக்கு ஒரு 1 hour டைம். ஆனால் இந்த 1 hour விட நமக்கு கூடிய தேவைப்படுமாக இருந்தால் அதையும் நாம் என்ன செய்யலாம், எடுக்கலாம். அப்போ டைம் விஷயத்தில் வந்துட்டு நம்ம யோசிக்க தேவையில்லை. இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து நம்முடைய கிளாஸ் நாட்கள் வந்து வளமையாக இந்த ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நான் குரூப்பில் போட்டு விடுவேன். அதே போல் கிளாஸ் டைமும் ஸ்ரீலங்கன் டைம் 9-10, இந்திய டைமும் 9-10 வரைக்கும், சவுதி அரேபியாவில் இருக்கிற டைம் 6:30, அப்போ கட்டாரும் 6:30 தான் இருக்கும், துபாய் வந்துட்டு 7:30 இருக்கும். அப்போ வெளிநாட்டில் இருக்கிறார்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி டைம்களை சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. அதை சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க என்றால் ஒவ்வொருத்தரும் கணக்கிட்டு கொள்ளுங்க உங்களோட நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான விஷயத்தை டைமே. ஓகேவா? அப்போ இந்த விஷயம் நம்மளோட கிளாஸ் 4 கிளாஸ் டைமும் ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இல்லை. யாருக்காவது இஷூஸ் அல்லது வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா? இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா இந்தியா டைம் 9 மணியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற டைம், எல்லாருமே வீட்டில் வந்துட்டு சேர்ந்து கொள்கிற டைம், எல்லாருமே அந்த கொமெண்ட் செய்யும் கூட சொன்னாங்க. அடுத்தது இலங்கையில் பவக்காட்டு இருக்கிறதுனால நைட் 9 மணிக்கு போல் அந்த பவக்காட்டு மில்லை கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்கலாம், இந்த மாதிரியான ஒரு ஃபீல். அதே போன்று இப்போ இலங்கை, இந்தியா, கல்ஃப் எல்லா நாடுகளையும் சேர்க்கிற மாதிரி பார்த்தோம் என்றால் இந்த டைம் தான் ஓரளவுக்கு பொருத்தமான டைம் ஆயிருக்கும். அந்த அடிப்படையில் இந்த டைம் நம்ம சாய்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஓகே எல்லாருக்கும் ஓகே தான். எங்களுக்கு வந்து யூஏல மட்டும்தான் கரெக்டாக, எனக்கு இப்போதான் எங்களுக்கு வந்து இஷா டைம், அதனால தான் எங்களுக்கு கொஞ்சம் 10 நிமிஷம் கம்மடான டிலே ஆகும் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓஹோ, இல்லை அந்த தொழுக டைம் ஒன்று இஷ்யூ ஒன்று இருக்குது என்றால் இப்போ ஒரு நாட்டை பார்த்தா நாடு நாட்டுக்குள்ளே இப்போ சவுதியை எடுத்துக்கொண்டு அது மட்டும் தான் எங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். ஆமாம், உங்களுக்கு இஷாவே கிடைக்காது இப்போ உங்களுக்கு? இல்லை இல்லை, இஷா கிடைக்கும், இஷா கிடைக்கும். ஆ ஓகே. இப்போ அந்த இஷ்யூ அந்த பிரச்சனை உண்டு இருக்குதா? நம்ம ரியாதில் ஒரு டைம், தமாமில் ஒரு டைம், ஜித்தா மக்கா ஒரு டைம், மதீனா இன்னொரு டைம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த டைம், அந்த செலா டைம் ஒரு இஷ்யூ தான். என்னால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த செலா டைமை பார்த்து நம்ம கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் அந்த ரெக்கார்டிங் சிஸ்டம் வச்சிருக்கிறோம். யாருக்காவது சிரமமாக இருந்தால் அந்த விடுபட்ட டைமுக்காக அந்த ரெக்கார்டை பார்த்துக்கொள்ள முடியும் இந்த அடிப்படையில். ஓகே, அப்போ நமக்கு இதுல வந்து நாம எல்லாருமே கரெக்ட். ஓகே, ஜஸாக்கல்லாஹு கைர். டைம் ஸூம் கிளாஸ்ல ஜாயின் ஆகணுமா? சம் டைம் எனக்கு கிடைக்காது. மோஸ்ட்லி இல்ல, ரெக்கார்டிங் பாக்க இல்ல, ரெக்கார்டிங் கிடைக்கும், ரெக்கார்டிங் கிடைக்கும், ரெக்கார்டிங் கிடைக்கும். நண்டே குரூப்ல நான் போடுவேன் ரெக்கார்டிங் வந்துட்டு. நீங்க அந்த உங்க ரெக்கார்ட பாக்குறதுக்கு நான் உங்கள்கிட்ட வந்துட்டு நான் இப்பவே நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். நீங்க லேசா இருக்கும் என்பதனால இல்ல ப்ரோ, நான் சொல்றேன்னு சொன்னா கட்டாயம். இப்ப நாங்க இத்தனை பேரும் ஸூம் கிளாஸ்ல நேரடியா ஜாயின் ஆகணுமா? எனக்கு மோர் டைம் கிடைக்காது. அப்படி இல்ல, இல்ல கலந்து கொண்டா நல்லம். கலந்து டைம் இருக்கிறாக்கள் கட்டாயம் கலந்து கொள்ளுங்க. அப்படி டைம் இஷ்யூ ஒன்று இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, அந்த இதை பார்த்துக்கொள்ளுங்க. கஷ்டமா இருக்குன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த காலத்திலையும் எங்களோட வெப்சைட் அப்படியே இருக்கும். நீங்க அதுலயே நீங்க என்ன செஞ்சு கொள்ள இயலும், உங்களோட விடயங்களை நீங்க படிச்சு கொள்ள இயலும், உங்களோட நோட்ஸ், உங்களோட PDF எல்லாமே நீங்க அதுல எடுத்துக்கொள்ள இயலும். ஓகே தானே? அந்த மாதிரி செட்டப் தான் நாங்க செஞ்சிருக்கிறோம். இந்த வீட்டுல இருந்தே நீங்க கற்கணும் என்ற அடிப்படையில. ஓகே, அடுத்தது வந்து இந்த கிளாஸ் வந்துட்டு இப்போ நம்ம டைமை நம்ம போடுறோம். ஜூமை நான் டைமுக்கு ஓன் பண்ணிடுறேன். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் நான் என்ன செய்வேன், ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னால் அந்த டைம் வந்துட்டு எல்லாரும் வந்து ஜாயின் ஆகிற டைமாக நான் எதிர்பார்க்குறேன். இல்லைங்கதா இந்த விஷயம்? அதாவது இப்போ நம்மளோட கிளாஸ் டைம் வந்துட்டு இந்தியா டைம், இலங்கை டைம் 9 மணி இருந்தால் கிளாஸ் வந்துட்டு 9:05 ஸ்டார்ட் ஆகும். 9:05 நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த 5 நிமிஷமும் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு ப்ரிப்பேர், நீங்கள் ரெடி ஆகிறதுக்காக நான் தரேன் அந்த டைம். கிளியர் அந்த விஷயம்? ஓகே ஓகே, இது உண்டு. அடுத்தது வெப்சைட்டில் வந்துட்டு, வெப்சைட்டில் நம்மளோட வீடியோக்களை பார்க்குறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு உங்களோட பேர் நான் பாருங்கள், உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போட்டிருக்கிறேன். உங்களோட பேர், உங்களோட கரண்ட் அட்ரஸ், உங்களோட இமெயில், உங்களோட ஃபோன் நம்பர், சரியா? இந்த தகவலை நீங்க தந்தீங்க என்றால், இந்த தகவலை நீங்க எல்லாருமே தந்தீங்க என்றால்
உங்களோட பேருக்கு நாங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டு நான் உங்களுக்கு தருவோம். விரும்பினா நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். விளங்கிதா? எல்எம்எஸ் சிஸ்டது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இது ஒரு விஷயம். சரியா, அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ணுற குர்ஆன். நான் வந்துட்டு ஒரு குர்ஆன் ஒன்று போட்டீங்க பார்த்தீங்களா குரூப்ல, அதை வந்துட்டு சவுதி அரேபியா வெளியிட்ட குர்ஆன். அந்த குர்ஆன் சவுதி அரேபியா வெளியிட்ட குர்ஆன். அந்த குர்ஆன் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த தஜ்வீத் சட்டங்களை சிம்பிளாக புடிப்பதற்கு. என்ன நிறைய இதுகள் இருக்குது, என்னன்னு சொல்லி கேட்டால் நிறைய குறியீடுகள் இருக்குது. அந்த குறியீடை பார்த்த உடனே நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் இது இந்த சட்டம், இது இந்த சட்டம், அந்த மாதிரி நாம் புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப இது நீல கலர்ல இருந்தாலும் இலங்கையில நம்ம வந்து பச்சை கலர் மட்டையில அந்த குர்ஆன் இருக்கும். சரிதானே? இந்த பச்சை கலர், இந்த நீல கலர், அதே போல சில குர்ஆன்கள் சவுதி எல்லாம் இருக்குது, இலங்கையில இந்தியாவில எல்லாம் இருக்கும். அதாவது கலர்ஃபுல்லா ஒவ்வொரு சட்டத்தையும் ஒவ்வொரு கலரா கொடுத்தே இருப்பாங்க, அந்த மாதிரியும் இருக்கும். எப்படியோ நீங்க யூஸ் பண்ற குர்ஆன் சவுதி அரேபியா வெளியிட்ட குர்ஆனா இருக்கணும், ஏண்டா அது நல்லா. அதே டைம்ல இப்ப நீங்க இந்தியா பாகிஸ்தான் வெளியிட்ட குர்ஆன் உங்கள்ட்ட இருக்கின்றால் நீங்க ஓதிட்டு நீங்க படிச்சுட்டு போகக்குள்ளேயே வித்தியாசத்தை நீங்க காணுவீங்க. சவுதி குர்ஆன்ல எவ்வளவு தெளிவாக இருக்குது, இந்தியா பாகிஸ்தான் குர்ஆன்ல எல்லாமே ஒன்று மாதிரித்தானே இருக்குது என்ற ஒரு 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 ஃபீலிங்கை நீங்க உணர்வீங்க. அதனால இப்பவே வந்து சவுதி பிரிண்ட் பண்ண ஒரு குர்ஆன் ஒன்றை நீங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க சொல்றேன். சரிங்கடா? இந்த விஷயம் ஓகேவா எல்லாருக்கும்? நீங்க யூஸ் பண்ற குர்ஆன சொல்றேன் நான். இப்ப அடுத்த ஸ்டெப் வந்துட்டு நம்மளோட கிளாஸ் வந்துட்டு ஒரு ஒன் அவர்னு சொன்னால் ஆரம்பத்துல நாம் என்ன செய்வோம்னால் எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஓதுறதுக்கு நாங்க டைம் தருவோம். அதுக்கு பின்னாலதான் தியரி பாட்டை படிச்சு தருவோம். இல்லைங்களா? இது அப்ப ஃபெஸ்ட்டுக்கு வந்துட்டு வார எல்லாரையுமே நாங்கள் ஓத சொல்லுவோம். அதே போல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஓதுறது, அடுத்த ஹாஃப் வந்து தியரி பார்ட். விளங்கிட்டாது? ஓகே ஷா. விளங்கிட்டா? ஆம் சலவே. ஓகே, இது ஒரு விஷயம் உண்டு. அடுத்தது வந்து நம்ம அடுத்த நம்ம அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு நம்ம சொல்றோம் சொல்லுவோம் இன்ஷா. இப்போதைக்கு வந்துட்டு நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு வந்து குர்ஆனை நான் ஸ்கிரீனுக்கு போடுறேன். பக்கராவில் பக்கராவை எல்லாருக்குமே எடுங்க. உங்கள்கிட்ட குர்ஆன் இருந்தால் ஒவ்வொரு கிளாஸுக்கு நீங்கள் வருகிற பொழுது உங்கள்கிட்ட ஒரு பேனை, உங்கள்கிட்ட ஒரு நோட் புக், அதே போன்று ஒரு குர்ஆன், இது மூன்றும் இருக்கணும். சரிதானே? இப்போ நாம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்வோம், ஓதுவோம். எல்லாருமே உங்களோட குர்ஆன் எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம். உங்களோட குர்ஆன் எடுங்க, எல்லாரும் பக்கராவும் எடுங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே ஓகே, அப்துல் கரீம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் ரைப ஃபீஹி ஹுதா லில் முத்தகீன அல்லதீன யுக்மினூன பில் கைபி வயூகீமுன அஸ்ஸலவாத வமிம்மா ரஸக்னாஹு யுகீனூன வல்லதீன யுக்மினூன பிமா உன்சில இலைக வமா உன்சில மினா கப்லிக
அஹிதி பிரதி யுகினூன் உலாயிக அலா ஹுதன் மின ரப்பிஹிம் உலாயிக ஹும் முஃப்லிஹூன். கொஞ்சம் அடுத்தாக்கள் மைக் ஓஃப் பண்ணுங்க, அடுத்தாக்கள் மைக் ஓஃப் பண்ணுங்க. அப்துல் கரீம் மட்டும் போதுங்க. நஸ்லீம் ஓதுறீங்களா? ஓதும் பொழுது வந்துட்டு யாருமே வெக்கப்பட தேவையில்லை, நம்ம எல்லாருமே படிக்கத்தான் வந்திருக்கிறோம். நான் வந்துட்டு இப்ப ஏன் ஒவ்வொருத்தரையும் ஓத செல்றேன்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான லெவல்ல இருக்கிறாங்க என்பதை பார்ப்பதற்காக வேண்டியும். அடுத்தது வந்துட்டு இப்ப நான் யாரையும் திருத்த மாட்டேன், இன்னைக்கு நான் யாரையும் திருத்த மாட்டேன். நீங்க பயப்பட தேவையில்லை, ரிலாக்ஸாக நீங்க என்ன செய்யுங்க, ஓதுங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்ணுங்கன்னால், என்னை பார்க்க யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், சத்தம் போட்டு நான் ஓதுற மாதிரி நீங்க ஓதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அது கால ஓட்டத்துல நம்ம தவறுகள் அப்படியோ மறைஞ்சிடும். போதுங்க. بسم الله الرحمن الرحيم إن الذين غفروا سواء عليهم وأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب أليم وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ وَمَا هُم بِمُؤْمِنِينَ يُخَادِعُونَ اللَّهَ وَالَّذِينَ آمَنُوا وَمَا يَخْدَعُونَ إِلَّا أَنفُسَهُمْ وَمَا يَشْعُرُونَ فِي قُلُوبِهِم مَّرَضٌ فَزَادَهُمُ اللَّهُ مَرَضًا وَلَهُمْ عَذَابٌ أَلِيمٌ بِمَا كَانُوا يَكْذِبُونَ وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ. கான 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 ஜஸாகல்லாஹு கைர். நஸ்லீம், எங்க தஜ்வீத் படிச்சீங்க நீங்க? தஜ்வீத்ல பெருசா படிக்கல, அந்த பள்ளிக்கூடம் போனதுதான். ஆஹாஹா, சின்ன வயசுல படிச்சதா? அப்படியா? ஓகே, மாஷாஅல்லாஹ், நல்லம் நல்லம். கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா சரி, இன்ஷாஅல்லாஹ் உங்களோட லெவல் ஓகே. நல்லமா, மாஷாஅல்லாஹ், நல்ல இது. ஜஸாகல்லாஹு கைர். ஓகே, ரிஃபாஸ் ஓதுறீங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். விட்டு எடுத்து ஓதுங்க. ஓகே, இந்த இடத்தை விட்டு எழுந்து ஓதுங்க. அலா இன்னகும். நீங்க ஸ்கிரீனை பார்த்து ஓத வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள்ட்ட குர்ஆன் இருந்தால் அந்த அப்பயோ நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த ஸ்கிரீன் சம்டைம் உங்களுக்கு சின்னதா இருக்கும், ஜூம் பண்ணி பாக்குற சம்டைம் அதை ஜூம் பண்ணி ஜூம் பண்ணிக்கிறத விட உங்கள்ட்ட குர்ஆன் இருக்குமா இருந்தால் அந்த குர்ஆன்லயே நீங்க கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா ரிஃபாஸ்? ரிஃபாஸ் கேக்குறீங்களா? மைக் ஓபன் டோரிங்களா? இன்னும் தெரியல ரிஃபாஸ், கொஞ்சம் பாருங்களேன். ரிஃபாஸ் ஓகே ஓகே. ராஜிக் மீரான், ஓகே. அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். و
وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلوا إلى شياطينهم وإلى شياطينهم قالوا إنا معكم إنما نحن مستهزئون الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين. اوكي جزاك الله خير راجي، جزاك الله خير، بارك الله فيك. اوكي رسمي. بسم الله الرحمن الرحيم. مثلهم كمثل الذي استوهد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتراهم في ظلمات لا يبصرون صم بكم أم فهم لا يرجعون أو خصائب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من صوائك خطر الموت والله محيط بالكافرين. اوكي جزاك الله خير. اوكي رئيس كان يقريني لا قوم شيخ உட்டதிலிருந்தே சார். ஓ உட்டதில் எக்காதுல் பர்க்கு நான் கிரேசரை வச்சிருக்கிறேன் மேடம், பாருங்க பா நைக்குது. بسم الله الرحمن الرحيم. إخاذ برق يحتفوا أبصاركم كلما أضاء لكم ألا لكم نصفهم وإذا أتلم عليهم فهم ولو ساء الله لذهب لَهَمِنْ مِسَنِهِمْ وَعَبْصَارُهُمْ إِنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ يَا أَيُّهَا النَّاسُ اعْبُدُوا رَبَّكُمْ الَّذِي خَلَقَكُمْ وَالَّذِي مِنْ قَبْلِكُمْ لَعَلَّكُمْ تَتَّقُونَ الذي جعلكم نور فراشا والسماء بنا ونزل من السماء ما خط ما فاجري به من السماوات رزقكم فلا يعلم تعمهون الله أنا وأنتم تعلمون وإن كنتم أوكي جزاك الله خيرا. أوكي جزاك الله خيرا. بارك الله شيخ.
ஷேக் கொஞ்சம் என்னண்டு பின்னால சொல்லுங்க ஷேக் கண்டிப்பா. ஆ ஓகே ஓகே இன்ஷால்லா, அது யோசிக்க தேவையில்லை இன்ஷால்லா, போக போக எல்லாமே கிளியர் ஆகும். அவங்களோட கிராத் நல்லா இருக்குது, ஆனால் எழுத்துக்களை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம்னா சரி இன்ஷால்லா. ஓம் ஷேக் இன்ஷால்லா, கண்டிப்பா ஒரு பாரி ஒரு ஹெல்ப் ஆகும் ஷேக் இன்ஷால்லா. அதை கொஞ்சம் சேர்த்து ஓதிட்டு போகக்குள்ள எல்லாருக்குமே வந்து ஒரு சில எழுத்துகள் மிஸ்டேக் ஆகும், சேறுபடும், விடுபடும், அந்த மாதிரி இஷ்யூ நிறைய இருக்குது. அது போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்ஷால்லா. ஓகேயா இன்ஷால்லா. ஓகே ஷேக், மைக் கட் பண்ணியா ஷேக்? ஓ கட் பண்ணுங்க. வேற யாரும் பேலன்ஸ் இருக்கிறீங்களா? அந்த ரிஃபாஸ், ரிஃபாஸ் இருக்கிறீங்களா? ஓகே, நாம இத பார்த்தோம்னால் இதுல வந்து எல்லாருமே ஓதுறீங்க, ஆனால் கொஞ்சம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, கொஞ்சம் திருத்த வேண்டிய சில பக்கங்கள் இருக்குது எல்லார ஓதலையும். அது காலப்போக்குள்ள திருத்திப்படும், நீங்க ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. நம்ம எல்லாருமே படிக்க வந்திருக்கோம், நம்முடைய எண்ணங்கள் சீராகி அல்லாஹு தாலா எல்லாத்தையும் ஹைராக்கி தருவான். சரிதானே? எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நான் அந்த குரூப்லே போட்ட மாதிரி குர்ஆனை நல்லா ஓதணும், நம்முடைய குறைஞ்சது கடைசி காலத்தையாவது இபாதத்தோட கழிக்கணும்னு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்றோம். அப்ப அதுக்குரிய முன் நடவடிக்கையா நாம என்ன செய்யலாம், இந்த குர்ஆனை எடுத்துக்கொள்ளலாம், நல்ல ஓதக்கூடியவர்களாக நாம மாறணும். நம்ம கட்டணம் செலுத்துறோம், கால நேரங்களை நாம இதுக்கு ஒதுக்குறோம், ஆனால் இதை விட அல்லாஹு தாலா பல மடங்கு நமக்கு நட்கூலிகளை தருவான் என்பதை நீங்க என்ன செய்யுங்க, எல்லாருமே மனதில் வச்சுக்கொள்ளுங்க, நேரங்களை ஒதுக்கி கிளாஸ்ல கலந்து கொள்ளுங்க. ஓகே. அடுத்தது நாம பார்ப்போம். இப்ப தஜ்வீத் என்று சொன்னால் நீங்க எல்லாருமே என்ன புரிஞ்சு வச்சுக்கிறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான அனுமானம் இருக்கும். தஜ்வீதுண்டா இதான், தஜ்வீதுண்டா இதான், ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன சொல்லுவீங்க, உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். கொஞ்சம் உங்களோட அபிப்பிராயங்களை சொல்லுங்களேன் பார்ப்போம். தஜ்வீதுனா என்ன? தஜ்வீதுனா நீங்க என்ன விளங்கி வச்சுக்கிறீங்க, தஜ்வீதுனா என்ன? ஒரு அந்த அந்த சொல்ல வந்து கரெக்டா சொல்லி அதை வந்து நிறுத்தி நிதானமா அதுக்கு உள்ள அர்த்தத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஓதுறது தஜ்வீத். ஓகே, நல்லா நல்லா நல்லா. வேறு ஏதாவது, வேறு யாராவது? சொல்லுவதற்கு வைக்கப்பட வேணாம், தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்க. நாம் எல்லாருமே வந்து படிக்கத்தான் வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் கூச்சம் வெக்கம் எல்லாம் இருக்கு, என்ன செய்யுங்க பேசுங்க. சொல்லுங்க ரைஸ்கான். அதுல அந்த குறியீடுகளை சரியா கவனிச்சு அதை உச்சரிப்பாக அதை எடுத்துட்டு போறது அதே முறையில வந்து திருத்தமா ஓதுறது தஜ்வீத், நிறுத்தி திருத்தமாக. ஓகே, வேற ஏதாவது? என்னன்னு கேட்டால் நீங்க எல்லாருமே சொன்னது போலதான், அதுல கொஞ்சம் ஸ்பெஷலா வந்துட்டு நஸ்லீம் சொல்லிருந்தாரு, நஸ்லீம் சொல்லியிருந்தாரு அல் குர்ஆன் வந்து எப்படி இறக்கி அருளப்பட்டதோ அந்த மெதட்ல நாம ஓதுறதுதான் தஜ்வீத். சுருக்கமாகவும் நிறைய விடயங்களை பொதிந்ததாகவும் இந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்ப அல் குர்ஆனுடைய வசனங்கள் எப்படி அருளப்பட்டுச்சோ, எப்படி வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்களுக்கு ஓதி காட்டினாங்களோ, நபி அவங்க சஹாபாக்களுக்கு எப்படி ஓதி காட்டினாங்களோ அந்த மாதிரி ஓதுவதுதான் தஜ்வீத். அதுல வந்து சில இடங்கள்ல சேர்க்க வேண்டி வரும், சில இடங்கள்ல கொஞ்சம்
பிரிக்க வேண்டி வரும், ஸ்டாப் பண்ண வேண்டி வரும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு விதமான சவுண்ட் இருக்கு, ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு விதமான இடத்திலிருந்து வெளியாகுது. இந்த மாதிரியான விடயங்களை படிப்பது தான் தஜ்வி. ஓமா இல்லையா? அப்ப தஜ்வீத் என்பது எப்படி அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதோ அதே மாதிரி நாமளும் என்ன செய்யறது, ஓதுறது. அந்த ஓதுவதற்கு தேவையான விடயங்களை படிக்கிறது தான் தஜ்வீத் உள்ளுக்கு வரும். தஜ்வீத் இந்த சட்டங்கள், சட்டங்கள் இதெல்லாம் கொடுத்து நாம என்ன செய்யறது, ஓதுறது தான் தஜ்வீத். நமக்கு இந்த ஸ்லைட்லேயே வந்துட்டு பின்னுக்கு தஜ்வீத் என்னங்கிற வரைவிலக்கணம் உண்டு, பின்னால வரும். இப்போ ஒரு கேள்வி உண்டு. இப்போ இந்த ஸ்லைட் இந்த ஹெட்டிங்கை பார்த்தாலே தஜ்வீத் தான் நம்ம படிக்க வந்திருக்கிறோம், ஏன் வந்துட்டு அல் குர்ஆனுடைய சிறப்பு எல்லாம் போட்டிருக்கிறீங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருதா இல்லையா? என்ன சம்பந்தம் ஃப்ரெண்டுக்கு? சொல்லுங்க பாப்போம். ஏன் வந்துட்டு நாம இந்த இடத்துல வந்துட்டு தஜ்வீத படிக்க வந்திருக்கிற நாம, தஜ்வீத படிக்கணும்னு திங்க் பண்ற நாம, ஏன் அல் குர்ஆனுடைய சிறப்பு? நீங்க ஸ்லைட பாத்திருப்பீங்க, அல் குர்ஆன் எப்ப இறக்கப்பட்டுச்சு, முதல் வசனம் மீது, இறுதி வசனம் மீது, என்ன சம்பந்தம் ஃப்ரெண்டுக்கு? சொல்லுங்க பாப்போம். அல் குர்ஆனுக்கு பல சிறப்புகள் இருக்கு. அதுல வந்து ஒரு ஒரு ஆயத்து ஒரு எழுத்து ஓதுனா வந்து பத்து நன்மைகள், அதாவது அலிஃப் லாம் என்பது மூன்று, ஒரு எழுத்து ஒரு எழுத்து இருக்கு, பதினெட்டு நன்மை. ஆனா இந்த நன்மைகள் தெரிஞ்சு கொள்ளணும் என்று அதை திருத்தம் ஓதணும், தஜ்வீத் முறைப்படி ஓதணும். அதால இல்ல, நான் கேக்குற இந்த கேள்வி என்னண்டா, தஜ்வீத படிக்க வந்திருக்கிற நாம ஏன் குர்ஆனை படிக்கணும்ங்கிறதுதான் கேள்வி. என்ன சம்பந்தம்? தஜ்வீத படிக்கிறது குர்ஆன் எப்படி, தஜ்வீத் படிக்கிறது நோக்கம் வந்து குர்ஆனை திருத்தம். எஸ். ஓகே ஓகே. தஜ்வீது கிளாஸுக்கு நம்ம வந்திருக்கிறோம், ஏன் வந்துட்டு குர்ஆன் பத்தி நம்ம படிக்கிறோம், அல்லது வந்துட்டு ஏன் குர்ஆன்ல முதலாக இறங்கின வசனம் எது, இறுதியாக இறங்கின வசனம் எது, குர்ஆனுடைய பெயர் எது, இங்க ஏன் நம்ம படிக்கணும், என்ன சம்பந்தம் ரெண்டுக்கு? என்ன கேள்வி வழங்கிட்டா என்னவோ தெரியல. அதாவது தஜ்வீத் என்பது தனியான ஒரு கற்கை நெறியான்னு கேட்டா இல்ல, குர்ஆனோடு சம்பந்தப்பட்டது தான் இந்த தஜ்வீத். இப்ப அல் குர்ஆன் பேசிக் அல் குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் அதுல இருந்து பிரிஞ்சது தான் தஜ்வீத், அதுல இருந்து பிரிஞ்சது தான் அதுல இருந்து அதிலிருந்து பிரிஞ்சதுதான் கிராத். அப்ப குர்ஆன் தான் பேசி, குர்ஆன்ல இருந்து பிரிஞ்சதுதான் ஏனைய கலைகள். அப்ப ஒரு பிரிஞ்ச ஒன்றை படிக்கிறதுக்கு முன்னால அதோட பேசிக்க நம்ம கட்டாயம் சில விஷயங்களை தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இப்ப ஒன்றுல இருந்து ஒன்று பிரியுது, குர்ஆன்ல இருந்துதான் தஃப்ஸீரும் வருது, தஜ்வீதும் வருது, இல்முல் கிராத்தும் வருது, அதே போன்று உலுமுல் குர்ஆன்ல சில கற்கை நெறிகள் இருக்குது. அப்ப இது எல்லாத்தையும் நாம படிக்க போவதா இருந்தால் குர்ஆன பேசிக் தெரியணுமா இல்லையா கொஞ்சம்? ஏன் தஜ்வீத நம்ம அப்ளை பண்ற இடம் ஏதால் குர்ஆன். அப்ப குர்ஆன என்னன்னு ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சதுக்கு பின்னாலதான் தஜ்வீத படிக்கணுமா இல்லையா? இதான சம்பந்தம் ரெண்டுக்கும். நஸ்லின் ஓகே இல்லையா? அப்துல் கரீம் என்ன சொல்றீங்க? சில பேசிக் விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தஜ்வீத் உள்ளுக்கு நாம போகலாம். ஓகே. இப்ப இந்த தஜ்வீத் வந்துட்டு ஃபோர் மந்த், இந்த ஃபோர் மந்த வந்து நம்ம ரெண்டாக நம்ம லேசிக்காக வந்து ரெண்டா உடைச்சு டூ மந்த் என்று சொல்லியும் 2 months சில விஷயங்களை படிக்கிறோம், அடுத்த 2 months சில விஷயங்களை நாம் படிக்கிறோம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் 1 படிக்கக்கூடிய சட்டங்கள் இது இருக்கு. இப்போ இதில் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல் குர்ஆன் பற்றி அறிமுகம், பிறகு தஜ்வீத் கலை பற்றி அறிமுகம், அதுக்கு பின்னால தான் தஜ்வீத் சட்டங்கள் ஒவ்வொன்றாக வருது. அதுக்கு பின்னால தான் தஜ்வீத் சட்டங்கள் என்ன செய்யுது, ஒவ்வொன்றாக வருகிறது.
அது மாதிரி அதில் ஃபர்ஸ்ட் லெவலில் படிக்கிறத பேலன்ஸ் தான் ரெண்டு ஸ்லைட்லேருந்து தந்துருக்குறேன். ஓகே ஓகே, இப்போ நாம் குர்ஆனை பற்றி சில விஷயங்களை நாம் பார்ப்போம். குர்ஆன் தான் என்ன, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா குர்ஆன் குர்ஆன் குர்ஆன்னு, இப்போ ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு வரைவிலக்கணம் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம சொல்லுவோமே, இப்போ நம்ம சில விஷயங்களை சொல்லுகிற பொழுது, இப்போ உலகம்டா என்ன, இந்த பிரபஞ்சம்டா என்ன, நம்ம ஒவ்வொருத்தரையும் கேள்வி ஒன்று கேட்போமா இல்லையா, என்ன என்னன்னு சொல்லி. இப்போ நம்ம ஒரு விஷயம் ஒன்று படிக்கும் விஞ்ஞானத்தில், ஒரு இப்போ ஒரு மனிதன், மனிதன் வரைவிலக்கணம் என்ன, எல்லாத்துக்குமே வந்து ஒரு வரைவிலக்கணம் இருக்கும். ஏதோ ஒரு அடிப்படையில் அந்த விடயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய, இப்போ பிள்ளை என்று சொன்னால் அல்லது வந்துட்டு ஒரு சிறுவன் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு வரைவிலக்கணம் உண்டியும், குறிப்பிட்ட ஏஜை கொண்டவர்களாம் சிறுவர்கள். அப்போ ஒன்றை விளங்கப்படுத்துறதுக்கு நம்ம அந்த டெஃபினேஷன் சொல்லுவோம், வரைவிலக்கணம் உண்டு இருக்கும். இப்போ குர்ஆன் என்றால் அதனுடைய வரைவிலக்கணம் என்ன சொல்லுங்க பாபு, எல்லாருமே பேசுங்க, இது ஒரு நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் பேசுங்க. அல் குர்ஆன்டா என்ன, அல் குர்ஆன்டா என்ன, இப்ப நம்ம பார்க்க குர்ஆன்டா என்ன, குர்ஆன் தான் சிம்பிளா சொல்லிட்டு போகலாமா? இல்ல இல்ல, அப்ப அல் குர்ஆன்டா ஒரு வரைவிலக்கணம் உண்டு இருக்கா, அந்த வரைவிலக்கணம் சொல்லுங்க பாபு, ட்ரை பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணுங்க. அல் குர்ஆன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வேதம் தானே, அந்த சட்டங்கள், அந்த எப்படி வந்து தஜ்வீது ஓதுறதுக்கு நமக்கு ஒரு கற்கை நெறி வேணுமோ, மனிதன் வாழ்றதுக்கு ஒரு நெறி வேணும், ஒரு மனிதனுக்குள்ள நெறி, அதுக்குள்ள சட்டத்தின் வேணும். அதுக்காண்டி தான் ஒரு குர்ஆன் ஒரு வரமுறை வந்தது. நீ எல்லாத்துலயும் குர்ஆன்ல நம்ம அடைக்கிற முடியும். ஓகே, நல்லம் வேறு கருத்துகள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு வேதங்களும் நான்கு வேதங்கள் அருளப்பட்டது, அந்த கடைசியா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த உம்மத்துக்காக அருளப்பட்டது குர்ஆன். ஓகே ரஸ், ஓகே ரஸ்மின் என்ன சொல்றீங்க, மனித குல வழிகாட்டிக்கு வழிகாட்டியாக வந்தது. ஓகே ரிஃபாஸ் என்ன சொல்றீங்க, குர்ஆன் தான் ஒவ்வொரு மூமின்களுக்கு நேர் வழியை காட்டுறதுக்காக அருளப்பட்டது. அருளப்பட்டது, ஓகே ஓகே, நல்லம்மா எல்லாருமே சொன்னீங்க, ஜஸாக்கல்லாஹ் கைர். குர்ஆன்டா நான் சொல்ற நாலு விஷயமும் அந்த வரைவிலக்கணத்துல வரணும். குர்ஆன் என்றால் இது நாலு விஷயமும் வரணும். நீங்க பாருங்க, நான் ஸ்லைட்ல தந்திருக்கிறேன், டிஸ்பிளேல நாலு பாயிண்ட் தான் போட்டிருக்கிறேன். ஒன்று குர்ஆன்டா முதலாவது நம்ம சொல்ல வேண்டியது அல்லாஹோட பேச்சு. குர்ஆன்டா என்ன, அல்லாஹ் பேசின விஷயம் தான் குர்ஆன். எப்படி பேசினான்னு சொல்லி கேட்டால் வஹி மூலமாக பேசினான். யாரின் மூலமாக பேசினான், ஜிப்ரீல் அலை அவர்கள் மூலமாக நபி அவங்களுக்கு அல்லாஹு தஆலா இறக்குறான். அப்போ ஒன்று அல்லாஹோட பேச்சு, இது வந்துட்டு வஹி மூலமாக ஜிப்ரீல் அலை அவங்களுக்கு இறக்கப்படுது. சரி, அடுத்தது இந்த குர்ஆன் என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி சூரத்துல் நாஸ் வரைக்கும் தான் குர்ஆன். சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் தான் குர்ஆன். இது மூன்றாவது பாயிண்ட். நாலாவது, அல் குர்ஆனுள்ள இருக்கிற விடயங்களை, அல் குர்ஆனை ஓதி அதில் உள்ள விடயங்களை வாழ்க்கையில எடுத்து நடக்கிறது அவசியம். இது நாலு விடயமும் சேர்ந்தது தான் அல் குர்ஆன். இந்த வரைவிலக்கணம் தான் பிரபலியமான ஒரு வரைவிலக்கணம். எல்லா குர்ஆன் சார்ந்த புக்ஸுகள் எல்லாம் இந்த வரைவிலக்கணத்தை நீங்க பார்ப்பீங்க. ஒன்று அல்லாஹ்வோட பேச்சு, ரெண்டாவது வஹீ மூலமாக ஜிப்ரீல் அலை அவங்களுக்கு இறக்கப்பட்டது, மூன்றாவது சூரத்துல் நாஸ்ல இருந்து சூரத்து ஃபாத்திஹாவில இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும், நாலாவது வந்துட்டு அதை ஓதணும், அதுல உள்ள விடயங்களை ஈமான் கொள்ளணும். இதுல ஒன்றை நாம மறுத்தம் என்றால் ஒவ்வொரு செக்ஷனுக்கு பிழையா போயிடும். இப்ப நீங்க பாப்பீங்க, அல்லாஹ்க்கு பேசக்கூடிய சக்தி இல்லை என்று மறுக்கிறா கழிக்கிறாங்க. அதான் வந்துட்டு சொன்னாங்க அல் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொல்லி, ஆனா அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. அதே போல ஷியாக்கள் சொல்லுவாங்க இல்லையா, குர்ஆன்ல நிறைய இருந்துச்சு, ஒன்றையும் காணல, சிலது முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் இருந்துச்சு என்று சொல்லி.
அப்ப இந்த வரைவிலக்கணத்துல நான் பார்த்தோம்னால் நான்கு விடயங்களும் உள்ளடக்கப்பட்டனும், நான்கு இந்த விடயங்கள்ல ஒன்றை நாம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணினாலும் கூட அது வந்துட்டு வேறொரு செயலி கொண்டு போய் சேர்த்துடும். அப்ப குர்ஆனோட வரைவிலக்கணம் என்னன்னு நாம சொல்லணும், அல்லாஹ்வுடைய பேச்சு வஹி மூலம் ஜிப்ரீல் அவங்களுக்கு இறக்கப்பட்டது, சூரத்துல் ஃபாத்திஹாவில இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் குர்ஆன், பிறகு அதை ஓதி அதில் விடயங்களை வாழ்க்கையில எடுத்து நடக்கிறது கட்டாயம் என்கிற நாலு விஷயங்களையும் உள்ளடக்கி அதனால் குர்ஆன் விளங்கிதா? நிச்சயமா இன்ஷா அல்லாஹ். ஓம் ஓகே தானே. அப்ப அல் குர்ஆன் வரைவிலக்கணம் விளங்கிட்டா எல்லாருக்கும்? ஓம் ஓம் ஓம். ஓகே ஓகே, நான் நினைக்கிறேன் நம்ம டைம் முடிவடையின்னு சொல்லி. ஓகே, ஏதாவது நீங்க கேட்க வேண்டி இருந்தா கேளுங்கோ. இதுல இருந்து இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த கிளாஸ்ல நாம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம். இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது, உங்க டவுட்டுகள் இருந்தா கேளுங்க. நான் குரூப்ல போட்டு இருக்கிறேன், உங்களோட அந்த வெப்சைட்ல வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் தாரத்துக்காக வேண்டி உங்களோட அந்த இமெயில கொஞ்சம் ஃபில் பண்ணி அனுப்புங்க, உங்களோட பேரு இமெயில் போன் நம்பர் எல்லாம் கொஞ்சம் கட்டாயம் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் போட்டு அனுப்பிச்சு குரூப்ல போட்டு அனுப்பிச்சு கொஞ்சம் குயிக்கா போட்டு முடிச்சு கொள்ளுங்க. எல்லாரும் போட்டீங்கன்னா ஒன் ஷாட்ல எங்களுக்கு என்ன செய்யலாம் அந்த கிரியேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இப்ப டைம் எப்படி ஓகே ஓகேயா? நல்லா இன்ஷால்லா. இது உங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டி இருந்தால் இந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் கூட உங்களோட கேள்விகளை கேட்கலாம். என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க என்ன. ஓகேவா, முடிச்சுக்கொள்ளுவோமா? ஓகே, கலந்தோட எல்லாருக்குமே ஜசாகல்லாஹ் ஹைர். அல்லாஹ் தாலா எல்லாத்தையும் ஹைராக்கி தருவான். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. ஒன்பது மணி இருந்து பத்து மணி வரைக்கும் தானா? ஓம் ஓம், ஒன்பது இருந்து பத்து மணி. ஓம் ஞாயிறும் செவ்வாயும் என்ன? ஞாயிறும் செவ்வாயும் நான் குரூப்ல எல்லாருக்கும் போட்டே விடுறேன். நான் ஞாபகம் மாதிரி கேட்ட முடியுதா? ஓம் ஓம் கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் நிச்சயம். ஓகே ஓகே.